இலக்கியர்களின் எழுச்சி நாயகனும் மாநில துணைத் தலைவருமான திரு ஐயா மாரிமுத்து அவர்களை ஓரிரு வார்த்தைகள் உரையாற்றும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க செங்குந்தம், வெல்க செங்குந்தம். நெல்லை மாநகர செங்குந்த மகாஜன சங்கத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆண்டு விழா மற்றும் கல்வி ஊக்கப்பரிசு, ஆசிரியர்களுக்கு பாராட்டு என முப்பருவ விழாவிற்கு தலைமையேற்றிருக்கும் மாநகர தலைவரும் மாவட்ட தலைவருமான பரிமள கண்ணன் அவர்களே மற்றும் முன்னாள் மாவட்ட தலைவர் பாசமிகு சகோதரர் பல மாணிக்க வாசகம் அவர்களே மற்றும் மாவட்ட செயலாளரும் இங்கு மாமன்ற உறுப்பினருமான அன்பண்ணன் ரவீந்திரன் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் சமுதாய பெரியோர்களே, வருகின்ற தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்தின் சார்பாக பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு விழாவானது நடைபெறுகிறது என்றால் நமக்கெல்லாம் ஒரு நிகழ்ச்சி. ஆனா இந்த விழாவை நடத்துறவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய சவால். இது சாதாரணமான விஷயம் இல்ல. ஒரு நிகழ்ச்சி நடத்துவது என்பது ஒரு பத்திரிகை அடிக்கிறதுல இருந்து மைக் செட் அமர்த்துறதுல இருந்து இந்த ஸ்டேஜ் மக்களை திரட்டுறது, இந்த பத்திரிகையில யார் பேர் போடுறது, யார் பேர் போடல, யார் பேர் முன்னாடி போடுறது, யார் பேர் பின்னாடி போடுறது, இப்படி பல சவால்களை கடந்து இன்னைக்கு வந்து இந்த அமைப்பை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம அனைவரும் பலத்த கரகோஷத்தோடு அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு அரசியல் கூட்டம் இல்ல. இன்னைக்கு அரசியல் கூட்டம்னா ஒரு குவாட்டர் 200 ரூபா ஒரு பிரியாணி பட்டணம் கூட்டம் வந்துடும். இது அதை தாண்டி ஒரு உணர்வோடு உள்ள கூட்டம். இது காசு கொடுத்து கூட்டம் இல்ல, தானா சேர்ந்த கூட்டம். அந்த அளவுக்கு இந்த மக்களை ஒருமுகப்படுத்துறது வந்து சாதாரணமான விஷயம் இல்ல. அண்ணன் இப்ப பரிமள கண்ணன் வந்து தலைவரா போட்டிருக்கோம், அவரை பாருங்க, அவர் ஸ்டேஜிலே உட்காரல, அங்கங்க நடந்துகிட்டே இருக்காரு, சின்ன பிள்ளை மாதிரி சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்போட இன்னைக்கு எல்லாருமே செயல்பட்டுகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து எல்லாருமே கல்வியை பத்தி நிறைய பேசிட்டாங்க. அதனால நான் வந்து மகாஜன சங்கத்தோட மாநில துறையத்தோட கொஞ்சம் சமூகத்தை பத்தி பேச ஆசைப்படுறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து மாநகரத்துல வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா பெண்கள் நிறைய இருக்காங்க. அது மிகவும் வரவேற்கத்தட்டு வேண்டிய விஷயம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல எங்க போனாலுமே மகளிர் அணி வலுவா இருக்குன்னா அது திருநெல்வேலி மகளிர் அணி மட்டும்தான். அதுக்கு உங்களுக்கு அந்த மகளிர் அணிக்கு ஒரு தனிப்பட்ட முறையில வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக்கிறதும் மேடையிலே ஒரு மகளிர் அணியை உட்கார வச்சிருக்கோம். இது பெரிய விஷயம். ஏன்னா நம்ம ஸ்டேஜ்ல நம்ம உட்கார்ந்துட்டு பெண்கள் வந்து அடுப்புவதற்கு மட்டும் சொல்லல, இன்னைக்கு அவங்களையும் மேடையில உட்கார வச்சு அவங்களையும் பேச வச்சிருக்கோம். இது வந்து ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு நம்ம சமூகத்தை பத்தி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிடணும். நம்ம பிறந்த இனத்தினுடைய பெருமையை அறியாதவர்கள் வந்து கண்டிப்பா நல்லபடியா வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை. இன்னைக்கு ஐயா மாரிராஜ் ஒரு கருத்தை சொன்னாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து ஜாதி வெறியோ இல்ல இன வெறியோ கிடையாது, இனப்பற்று. ஒவ்வொரு சமூகமும் நல்லா வந்தா ஊர் நல்லா இருக்கு, எல்லா ஊரும் நல்லா இருந்தா நாடு நல்லா இருக்குங்கிறத தெளிவா சொன்னாங்க. அப்ப இந்த சமூகத்தை காக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? இந்த சமூகத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கு இருக்கு. இன்னைக்கு ஒண்ணு இல்ல, இன்னைக்கு இதே இடத்துல நமது குலக்கடவுள் முருகப்பெருமானுக்கு ஒரு 108 கோடம் பாலாபிஷேகம், அந்த கூட்டம் எவ்வளவு வந்திருக்கும்? இதோட 3 மடங்கு கூட்டம் இருக்கும். இருக்குமா இருக்காதா? இதே மழை பெய்யட்டும், இதை விட பெரிய மழை பெய்யட்டும், ஒருத்தர் எந்திரிக்க மாட்டேங்க. காரணம் ஆன்மீகம், பக்தி. நான் என்ன சொல்றேன், பக்தியை குறைச்சு பேசல, ஆன்மீகமும் கல்வியும் நம்ம இரண்டு கண்கள். அதோட கொஞ்சம் சமூகத்தை நினைச்சு பாருங்க. எதற்காகன்னா இன்னைக்கு ஜாதி எல்லாம் சொல்லுவாங்க, இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டுல ஜாதி சங்கம் தேவையா அப்படின்னு. எந்த இடத்துல ஜாதி இல்ல சொல்லுங்க? நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போனா முதல் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? ஜாதி. அது எங்கேயுமே மறுக்க முடியாது. இன்னைக்கு ஒவ்வொரு ஏரியாவிலும் கட்சி, எல்லா கட்சியும் சொல்றாங்க நாங்க ஜாதிக்கு அப்பாற்பட்டவர்கள், பொதுநலவாதிகள் அப்படின்னு. அதெல்லாம் வெளி வேஷம். அந்த தொகுதியில எந்த ஜாதி ஓட்டு கூட இருக்கோ அங்கதான் அவன் சீட் கொடுக்கான். எங்க அங்க நல்லவனை பார்த்து நிப்பாரு சொல்லுங்க, நிப்பாட்ட மாட்டான். அப்ப எல்லா இடத்துலயும் ஜாதி இருக்கு. எல்லா ஜாதியும் வேண்டானா? நம்மளும் வேண்டாம். ஆனா நம்மகிட்ட இருக்கிறது ஜாதி வெறியில. எந்த ஜாதி சங்க கூட்டத்திலேயாவது கூட்டம் நடக்கும் போது உறுதிமொழி எடுக்கும் போது மற்ற இனத்தவரிடம் நட்புடனும் அன்புடனும் பழகவும் எந்த ஜாதி சங்கத்தில உறுதிமொழி எடுப்பாங்களா? இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா எல்லாமே நம்ம சகோதரர்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடப்போம் நம்ம சொல்றோம்.
எங்கேயுமே வன்முறை நாடமாட்டோம்னு சொல்றோம். காரணம் என்ன? செங்குந்தர் இனத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, ஒரு உயர்ந்த இடத்துல பிறந்திருக்கோம். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிடணும். நம்ம வந்து நம்ம எவ்வளவோ சம்பாதிக்கோம், சொகுசா வாழ்றோம். நம்ம இனத்துல எத்தனை குழந்தைகள் கஷ்டப்படக்கூடிய குழந்தைகள், கல்விக்காண்டி கஷ்டப்படக்கூடிய குழந்தைகள், அன்றாட உணவுக்காக கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கு நேரா சிந்திக்கமா? இது வந்து ஜாதி வெறி இல்ல, சமூக பற்று. அது ஒவ்வொரு சமூகமும் செஞ்சா எல்லா சமூகமும் தலை நிமிர்ந்து இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டிலே முத முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட ஜாதி சங்கம் தென்னிந்திய மகாஜன சங்கம் தான். அவ்வளவு பெருமை மிக்க சங்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் இருக்கும். இன்னைக்கு எந்த இடத்துலயாவது நீங்க தமிழ்நாட்டில் ஒரு சினிமா படமா இருக்கட்டும், இல்ல ஒரு ஏதாவது ஒரு நிகழ்ச்சியா இருக்கட்டும், அதுல ஜாதி பேர்களை சொல்றப்ப பாருங்க. அவங்க சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஜாதி பேரா சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம சில ஜாதி பேர் சொல்ற நம்ம விருப்பப்படல, ஆனா அதுல முதலியார் வர்றத பார்த்தா வராது. ஏன்னா இது அமைதியான சமூகம், அதனால அப்படியே அமைக்கியே வச்சிருக்காங்க, எங்கேயுமே எந்திரிக்க விட மாட்டாங்க. இன்னைக்கு இதே 1 கோடி பேர் மாற்று சமூகத்துல இருந்தா, இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து ஒரு 30 MLA அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க, ஒரு 10 MP அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கோம்? 2 சட்டமன்ற உறுப்பினர். நான் இதை எதுக்காக சொல்றேன்னா, ஏதோ நாங்களும் ஜாதி எங்க ஜாதின்னு சொல்ல, எங்க சமூகத்துக்கான அங்கீகாரம் இல்லாதங்க அப்ப நான் கேள்வி கேட்கறதுக்கு நான் தயார் இல்லைன்னா அந்த சமூகத்துல பிறந்ததுக்கே அர்த்தம் இல்லை. நாங்க மாற்று சமூகத்துக்கு கொடுக்காதுன்னு சொல்லல, எங்களுக்குள்ள பிரதிநிதித்துவம் என்ன? இன்னைக்கு நம்ம குழந்தைகள் 500 மார்க் எடுக்காங்க, இதே MPC உள்ள குழந்தைகள் 400 மார்க் எடுக்கு, அந்த குழந்தைகளுக்கு சீட் கிடைக்கு, நம்ம குழந்தை 500 மார்க்கு சீட் இல்ல. அப்ப அது யாரு தப்பு? அந்த குழந்தை 500 மார்க் எடுத்து அந்த குழந்தையோட தப்பா இல்ல அந்த சமூகத்தோட தப்பா?